வணக்கம் மகளே, இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர். அழகான ஸ்பாட் அப்படின்னு ஒரு லிஸ்ட் எடுத்தோம்னா கண்டிப்பா அந்த இடத்துல போரா போரா பிளேஸ் வரும். அந்த பிளேஸை பத்தின 12 தகரான தகவல்கள் உங்களுக்காக. இந்த போரா போரா எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பசிபிக் பெருங்கடலுக்கு நடுவில் இருக்கிற பிரெஞ்சு பொலிசீனியா அப்படின்ற தீவு கூட்டத்துக்குள்ள இருக்கிற குட்டி தீவு. இது மேப்ல பார்க்கும்போது குட்டியா இருக்கும், ஆனா நேர்ல பார்க்க வேற லெவல்ல இருக்கும். போரா போரா குட்டி தீவா இருந்தாலுமே இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் அனிமூன் போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு பெஸ்ட் பிளேஸுங்க. அது மட்டும் இல்லாம அமைதியா லக்ஸூரியஸா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் அது சூப்பரான ஸ்பாட். அது ஏன் போக போக சொல்றேன். பிரெஞ்சு ஆதிக்கத்துல இருக்கிறதுனால அங்க லாங்குவேஜ் பிரெஞ்சு, அப்புறம் வந்து பழங்குடியினர் பேசுற தகித்தியான் லாங்குவேஜ். ஆனா இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா டூரிஸ்ட் அதிகமா அங்க விசிட் பண்றதுனால அங்க இருக்கிறவங்களும் இங்கிலீஷ் கத்துக்கிட்டு பிச்சு உதறாங்க. போரா போரா தீவோட முக்கியமான ஏரியா அப்படின்னா வைத்தாப்பே. இந்த ஏரியால தான் அங்க இருக்கிற மக்கள் மோஸ்ட்லி வசிக்கிறாங்க. மத்த ஏரியாவெல்லாம் பாத்தீங்கன்னா டூரிஸ்டுக்காக விட்டுருக்காங்க. பரவாயில்லையே, ஆக்கிரமிப்பு பண்ணாம மக்கள் இருக்காங்களே. இந்த போரா போரா தீவு நேத்திக்கு இன்னைக்கு உருவானது இல்லைங்க, பல நூறு வருஷங்களுக்கு முன்னாடியே போரா போரா மேத்தே போரா அப்படின்னு சொல்லிட்டு இந்த தீவை மக்கள் அழைச்சிருக்காங்க. இதுக்கு என்ன மீனிங் தெரியுமா? கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்ட தீவு அப்படின்னு அர்த்தமா. அப்பிலிருந்து இப்போ வரைக்கும் மக்கள் இயற்கையோட இயற்கையா வாழ்றாங்க. கிபி 3வது நூற்றாண்டுலேயே போலிஸ்தீனியன் மக்கள் இங்க குடியேறினாலும் இந்த தீவு இங்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்த 1722 ஜாக்கப் ரோகுவின் அப்படின்றவர் தான் பார்த்துட்டு சொன்னாரு. அதாவது எதிர்ச்சியா அங்க போயிருக்காரு, இவ்வளவு அழகான தீவா அப்படிங்கறத வெளியுலகத்துக்கு சொல்லியிருக்காரு. அதாவது அமைதியா இருந்த இடத்த டூரிஸ்ட் ஸ்பாட்டா மாத்திருக்காரு. இந்த போரா போரா தீவு வந்து ரொம்ப குளிராவும் இல்லாம ரொம்ப வெயிலாவும் இல்லாம மிதமான டெம்பரேச்சர்ல கிளைமேட் இருக்குமா. இதனாலேயே ஃபாரினர்ஸ் நிறைய பேர் வந்து இங்க ரெஸ்ட் எடுக்க வருவாங்களாம். குறிப்பா ஜூன்ல இருந்து அக்டோபர் வரைக்கும் இங்க வேற லெவல் சீசனா இருக்குமா. ஜூன் கம்மிங் மந்த் போயிட்டு வந்துடலாம். இந்த தீவுல ரொம்ப ஸ்பெஷலான விஷயம் பவளப்பாறைகள். அதாவது இந்த தீவை சுத்தி நெக்லஸ் ஷேப்ல பவளப்பாறைகள் சேஃப்கார்ட் பண்ணுது. அதனாலேயே தண்ணி கிளிஸ்டர் கிளியரா தெரியுங்க. அது மட்டும் இல்லாம இங்க ஒரு ஏரியா இருக்கு டியூவானி அப்படின்னு, அங்கதான் வந்து இந்த க்ரூஸ் ஷிப்பு போட்டு இதெல்லாம் வந்து டிரான்ஸ்போர்டேஷனுக்கு வச்சு பண்ணுவாங்க. இந்த போரா போரா தீவுல ரொம்ப ஸ்பெஷலான விஷயம் அங்க இருக்கிற ரெசார்ட்டுகள். ரெசார்ட்னா தரைக்கு மேல இருக்காதுங்க, தண்ணிக்கு அடியில இருக்கும். நம்மளதான் ஒரு சில வீடியோஸ் பார்த்துருப்போமே, தண்ணிக்கு அடியில பாத்தீங்கன்னா ஹாலு பெட்ரூம் அப்புறம் கிச்சனு பாத்ரூம் எல்லா சைடுமே வந்து வாளுக்கு பதிலாக கிளாஸ் தான் வச்சிருப்பாங்க. நம்ம அழகா உள்ள இருந்துகிட்டு மீனெல்லாம் பார்க்கலாம், மீனும் நம்மளை பார்க்கும். யோசிச்சிங்க, போரா போரா தீவுல ஒரு நாளைக்கு பல லட்சம் ரூபாய் வாடகை வாங்குற ரெசார்ட்ஸும் இருக்கு, நார்மல் ரேட்ல வாடகை வாங்குற ரெசார்ட்ஸும் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அங்கே வாட்டர் ஸ்போர்ட்ஸ் லைக் ஸ்கியூபா டைவிங்கு அப்புறம் போட் ரைடு அது இதுன்னு நிறைய வச்சிருக்காங்க. போரா போரா தீவுல முக்கியமான தொழில் அப்படின்னாலே மீன்பிடி தொழில் தான். ஆனால் அதையும் தாண்டி அங்கே இருக்கிற மக்கள் இப்போ டூரிஸ்ட் தம்பி தான் இருக்காங்க. அந்த அளவுக்கு டூரிசம் அங்கே பூம் ஆயிட்டு வருது. நிறைய பேர் அவங்களோட வீடுகளையே சின்ன ரெசார்ட் மாதிரி செட் பண்ணி கல்லா கட்டிட்டு இருக்காங்க.